வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆர்கே அக்ஷயன் பேசுகிறேன். ஏஜி ஸ்வாசி ஹெல்த் ஸ்பாட் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, காமனாக எல்லா பேருமே ஸ்டொமக் பெயின் அப்படின்றத எல்லா பேரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஸ்டொமக்கில் என்ன பிரச்சனை, எதனால பெயின் அப்படின்றத அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இன்றைக்கி ஒரு மருத்துவர்கிட்ட போகப்படும் பொழுது ஸ்டொமக் பெயின் அப்படின்னா உடனடியாக ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுங்க அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கு பரிந்துரை செய்யப்படும். அப்போ உள்ளுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது, சரிங்களா? அதாவது சுமால் இன்டஸ்டைன், லார்ஜ் இன்டஸ்டைன், ஸ்பிளின்னு, லிவர், கால் பிளேடர், இப்படிலாம் இருக்குது. எந்த ஆர்கனில் பிரச்சனை அப்படின்றத நீங்கள் எளிமையாக உங்களாலேயே வந்து கண்டுபிடிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். அப்படி ஒரு எளிமையான ஒரு வழியை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறோம். வாங்கினமோ முழுமையாக தெரிந்து கொள்ள முழு வீடியோ பதிவுகளை போ. வணக்கம். இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வயிறு வலி அப்படின்றது நிறைய பேர் வந்து அவசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இந்த வயிற்று வலிக்காக வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களாவே வந்து அல்சராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய் அல்சர் டேப்லெட் வாங்கி போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை கிட்னி ஸ்டோனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பண்டிக்ஸாக இருக்குமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வயிற்று வலியில் இது அப்பண்டிக்ஸாக, கிட்னி ஸ்டோன் வழியாக, அல்லது ஸ்டொமக்கில் நார்மலாக வந்து கழிவு தேக்கமாகி எதுவும் வலிக்குதா, அல்லது கால் பிளேடரில் ஸ்டோன் வந்து வலிக்குதா, அல்லது அல்சர் பெயின் எதுவும் இருக்குதா, இப்படின்றதெல்லாம் எப்படி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், அதை ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி இருக்குதா? ஏன்னா வயிறு வலின்னு சொல்லிட்டு நம்ம நேரடியாக மருத்துவரை அணுகும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனடியாக வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஒன்று எடுத்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்க்கப்படும் பொழுது தான் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்றதே தெரிய வருது. இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டு சில வருடங்கள் தான் ஆகுது. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் இது மாதிரி வயிற்று வலியில் அவசப்படவே இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வயிறு வலி வரவே இல்லையா? வந்தது. அப்புறம் எப்படி அவங்கெல்லாம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக செக் பண்ணி பார்த்தாங்களா? அப்போ எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதை எப்படி அவங்க குணப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றது தான் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம். ரொம்ப எளிமையாக நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரைட். வயிற்றுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் இருக்குது, கால் பிளேடர் இருக்குது, ஸ்பிளின் இருக்குது, ஸ்டொமக் இருக்குது, சுமால் இன்டஸ்டைன் இருக்குது, லார்ஜ் இன்டஸ்டைன் இருக்குது, கிட்னி இருக்குது, யூட்ரஸ் இருக்குது, ஓவரிஸ் இருக்குது, இப்படி பல உறுப்புகள் ஒன்லி நம்மளுடைய வயிற்றுப்பகுதிக்குள்ளேயே இருக்குது. அப்போ இந்த இடத்துல வலி வந்தால் இவ்வளோ உறுப்புகள் இருக்குது, எந்த உறுப்பில் பிரச்சனை அப்படின்றத நாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கை பார்ப்போம். வாங்க. இப்போ நம்மளுடைய வயிற்று பகுதியை இப்போ நான் சொல்கிற மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பகுதிகளாக மேலும் கீழும் பிரிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக இப்படி வந்து ஒரு ரெண்டு கோடு போட்டுக்கோங்க. அதே போல் ஹரிஜாண்டலாக இப்படி ஒரு ரெண்டு கோடு போடுங்க. இந்த வயிற்று பகுதியை சரிசமமாக வெர்டிக்கலாக மூன்று பகுதிகளாகவும் ஹரிஜாண்டலாக மூன்று பகுதிகளாகவும் இப்போ நமக்கு பிரிச்சிருச்சு. இப்போ வலது பக்கம் உள்ள மேல் ஓரத்திலிருந்து ஒன்றாம் நம்பரு, அடுத்தது மேல் நடுவில் இருக்கிறது இரண்டாம் நம்பரு, மேல் இடது பக்கமாக இருக்கக்கூடிய வயிறு மூன்றாவது நம்பரு, அடுத்தது நடு வலது நான்காவது நம்பரு, இந்த மாதிரி வந்து அப்படியே ஆர்டரில் அப்படியே வந்து போட்டே வாங்க. மொத்தம் ஒன்பது சம பகுதிகளாக வயிற்று பகுதியை பிரிச்சுருங்க. முதல்ல இப்போ நம்ம ஒன்பது சம பகுதிகளாக பிரித்தாச்சு. இது முதலாவதாக இருக்கக்கூடிய நம்மளுடைய வயிற்றின் வலது மேல் பக்க மூளை. இப்போ இந்த இடத்துல நமக்கு வலி ஏற்படுது. அப்போ இது எந்த வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நமக்கு வலது பக்கத்தில் இருக்கக்கூடியது கல்லீரல் மற்றும் பித்தப்பை. அப்போனா வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவோ இருக்குது அப்படின்றத நமக்கு இந்த வலி மூலமாக காமிக்குது. அங்கே பித்தப்பை கல்லாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தான் நமக்கு அந்த இடத்துல காமிக்குது. கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் அந்த இடத்துல பளிச்சு பளிச்சுன்னு குத்துது அப்படின்னா கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஏற்படக்கூடிய வலி, அதாவது நம்மளுடைய வயிற்றின் வலது மேல் பக்க மூளையில் ஏதாவது வலி இருந்தால் கால்பேட ஸ்டோன், பித்தப்பைக்கள், கல்லீரல் பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய வயிற்றின் அடுத்தது இரண்டாவது கட்டம், மூன்றாவது கட்டம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம்.
அதாவது வயிற்றின் மேல் நடு மற்றும் இடது மூளையில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு கட்டங்கள். இந்த இரண்டு பகுதிகளில் ஏதாவது வலி இருந்தால் அப்போனா நமக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கு. அப்போ அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்தால் மேல் நடுவயிறும் இடது பக்கமாக இருக்கக்கூடிய மூளையும் வலி இருக்கும். இங்கே தான் இடது பக்கம் தான் ஸ்ப்ளின் இருக்கு. அப்போ ஸ்ப்ளின்னு பேன்கிரியஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த பக்கம் தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடது பக்கத்தில் நமக்கு வந்து ஸ்டொமக் வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கமாக தான் வந்து இருக்குது. அப்போ இடது பக்கமாக இந்த இடத்தில் வலி இருந்துச்சுன்னா அல்சர் கம்ப்ளைண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நான்காவது கட்டம் பார்த்திங்கன்னா வலது பக்க நடுப்பக்கம். இப்போ இந்த நான்காவது கட்டத்தில் வலி இருந்தால் அப்படின்னா இப்போ இந்த நான்காவது கட்டத்தையும் ஆறாவது கட்டத்தையும் எடுத்துக்கோங்க. அஞ்சாவது கட்டம் இருக்கட்டும், 4-6 அதாவது வலது பக்கம் இடது பக்கம் நடு பிரிவில் இருக்கக்கூடிய இந்த கட்டம். இப்போ இதுக்கு நேரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி இருக்குது, சிறுநீரகம். இந்த சிறுநீரகத்தில் அப்போனா வந்து ஸ்டோன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வலது இடது நடுப்பகுதியில் வலி இருந்தால் கிட்னி ஸ்டோன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதே சென்டர் பார்ட் அதாவது நம்மளுடைய தொப்புள் இருக்கக்கூடிய பகுதி ஐந்தாவது கட்டமாக பிரிச்சிருக்கிறோமோ இந்த தொப்புள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வலி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போனா வந்து ஃபுட் பாய்சன் ஆகியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டதில் தான் ஏதோ பிரச்சனை, ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்குது. அப்போ இன்டெஸ்டைனுக்குள்ளே ஏதோ கழிவு தேக்கம் தேங்கி இருக்குன்னு அர்த்தம், அதனால தான் உங்களுக்கு பெயின் வருதுன்னு அர்த்தம். அதே போல் நமக்கு அடுத்து இப்போ அப்படியே கீழே ஏழாவது கட்டத்துக்கு வந்துருங்க. ஏழாவது கட்டமான வலது கீழ்ப்பக்க மூளை, இந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே அப்பண்டிக்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். அங்கே தான் வந்து சிறுகுடலும் பெருங்குடலும் ஜாயிண்ட் ஆகிற இடம், அந்த இடத்துல தான் அப்பண்டிக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ வலது கீழ்ப்பக்க மூளையில் ஏழாவதாக பிரிக்கப்பட்டுள்ள இந்த கட்டத்தில் வலி இருக்குது அப்படின்னா அப்பண்டிக்ஸ் கம்ப்ளைண்ட், அப்பண்டிக்ஸ் பெயின் தான் உங்களுக்கு வந்திருக்குன்றத நீங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் எட்டாவது கட்டம் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த எட்டாவது கட்டமாக அதாவது நம்மளுடைய கீழ் நடுவயிறு, இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி பிளேடர், யூட்ரஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட பெயின் இருக்குது, யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பெயின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி பிளேடர் சம்பந்தப்பட்ட பெயின், யூரினரி பிளேடர் வந்து வீங்கி இருக்குது, புரோஸ்டேட் கிளாண்ட் வந்து வீங்கி இருக்குது, அங்கே வந்து யூரின் சரியாக போகலை அப்படிங்கும் பொழுது நமக்கு அடி வயிறு சென்ட்ரு பாட்டில் நமக்கு வலி இருக்கும். அதே போல அடுத்தது ஒன்பதாவது கட்டம், இடது பக்க கீழ் மூளை. இந்த ஒன்பதாவது கட்டத்தில் வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வலி இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு குடலிறக்கம் ஏற்பட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கழிவு தேக்கம், அங்கே ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து இறங்கிருச்சுன்னு அர்த்தம், குடலிறக்கம், அந்த குடலிறக்கம் ஏற்பட்டிருக்குன்னா ஓகேங்களா, அந்த இடத்துல வலி காமிக்கும். இப்போ நம்ம வயிற்றுக்குள்ளே எந்த இடத்துல வலிச்சிச்சுன்னா என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு இப்போ புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இதை எளிமையாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஸ்டொமக்கில் எங்கே வலிக்குதுன்னு பார்த்து அப்போ இதுதான் ப்ராப்ளம்ன்றத உங்களால் நிச்சயமாக யூகிக்க முடியும். அதற்கு தகுந்தாற்போல் வீட்டிற்குள் இயற்கையான முறையில் மருத்துவங்களை செஞ்சுக்க முடியும். இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமான சொல்யூஷன் நம்மளுடைய சேனலில் நிறைய கொடுத்துருக்குறோம். அதை பார்த்து நீங்கள் வந்து உடனடியாக அதை கடைபிடித்து பயனடையலாம். இப்போ எளிமையாக உங்களுடைய ஸ்டொமக் பெயின் எதனால அப்படின்றத எந்த லேப் ரிப்போர்ட்டும் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த வீடியோ அமைஞ்சிருந்தது. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு பதிவு அவர்களுக்கு தேவைப்படும். அவர்களுக்கும் இந்த வீடியோ பதிவினை அனுப்பி வைத்து அவர்களையும் ஒரு ஆரோக்கிய விழிப்புணர்வு அடைய செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.